வணக்கம். ஐஎஃப்எஸ் மெயின் கேஸோட ஹியரிங் இன்றைக்கி நடந்தது. இந்த ஹியரிங் முன்னாடி ஹியரிங் பார்த்தீங்கன்னாக்கா அல்மோஸ்ட் 1 மந்த் பேக் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஹியரிங்கை 1 மந்த்துக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஹியரிங்கில் இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி A1 to A6 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்பாக யார் வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆகணுமோ அவங்க வந்திருந்தாங்க. A12, A13 ப்ரெசன்ட், குப்புராஜ், ஜெகநாதன் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. சரவணகுமாரும் பார்த்திங்கனாக்கா சில ஹியரிங்ஸ்க்கு முன்னாடியிலருந்தே அவரும் வந்து ப்ரெசன்ட் ஆகிறதில்ல. ஸோ அவருக்கும் நான் அவைலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ண சொல்லி தான் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கனாக்கா இந்த NBW நான் அவைலபிள் வாரண்ட் இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. A7 to A11, A13 to A19 இவங்க எல்லாருக்குமே NB நான் அவைலபிள் வாரண்ட் வந்து இன்னுமே இஷ்யூ பண்ணலை. ஃப்ரெஷ் சம்மன்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக அனுப்பணும். இதுவும் பார்த்திங்கனாக்கா நிறைய ஹியரிங்ஸாக அதுதான் நடந்துட்டு இருக்குது. A1, A2, A4 to A6 இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் சம்மன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குள்ளே இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 6th திரும்பி வந்து அடுத்த ஹியரிங் 1 மாதத்துக்கு அப்புறமா தான் நடக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங்லேயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. சேம் இதே தான் வந்துட்டு அவங்க நிறைய ஹியரிங்கில் இதே தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போவும் அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஹியரிங்கோட டியூரேஷனும் பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய லாங்காக இருக்குது. மந்த்லி 1 ஹியரிங் தான் இருக்குது. அந்த ஹியரிங்லேயுமே 1 மந்த்தாக அவங்க இந்த நான் அவைலபிள் வாரண்ட் ஆகட்டும், இல்லை சம்மன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறதாகட்டும், ஏதாவது பண்ணுறாங்களா பார்த்திங்கனாக்கா கிடையவே கிடையாது. நாட்களை தான் கடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஹியரிங்லேயும் அதான் நடந்துட்டு இருக்குது. அடுத்த ஹியரிங் அக்டோபர் 6th. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ நியூஸ்லேயும் வந்துட்டு ஐஎஃப்எஸ் பற்றி எதுவும் போடுறதில்ல, யூடியூப்லேயும் எதுவுமே போடுறதில்ல, குரூப்லேயும் பார்த்திங்கனாக்கா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் என்ன சொல்ல முடியும் இந்த கேஸ் பற்றி. இன்றைக்கி இந்த வீடியோலேயும் பார்த்திங்கனாக்கா சேம் தான், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பாசிட்டிவாக ஏதாவது அப்டேட் இருக்கா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த கேஸ் இன்னும் எங்கே போக போதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.